டேலோமீட்டர் வழங்கும் சாய் வித் சித்ரா. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற கலைஞர் ஸ்டண்ட் இயக்குனர் ஸ்டன் சிவா. கால் நூற்றாண்டுக்கும் மேலாக ஸ்டண்ட் இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஸ்டன் சிவா தென்னிந்திய படங்கள் மட்டுமின்றி இந்தி படங்கள் பலவற்றிலும் பணியாற்றியவர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், விஜய், அஜித் தொடங்கி எல்லா முன்னணி கதாநாயகர்களோடும் பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ஸ்டன் சிவானுடைய மகனான கெல்வின் குமாரும் இப்போது ஸ்டன்ட் இயக்குனராக களம் இறங்கியுள்ளார். சொல்றது கேளு, அவன் கண் எனக்கு வேணும். டிசிபி ராவண்ட ஒரு கண் எனக்கு வேணும். தன்னுடைய வாழ்க்கை பயணத்தின் பல பகுதிகளை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்டன் சிவா. டேலோமீட்டர் வழங்கும் சாய் வித் சித்ரா. உங்களுடைய குருவான ராம்போ ராஜ்குமார், கனல் கண்ணன் ஆகியோர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுன்னா எதை சொல்றீங்க? டிஃப்ரெண்ட் மாஸ்டர் கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல். இப்போ ஒரு ஸ்டண்ட் கலைஞருக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய தகுதிகள் என்னென்ன? ஸ்டண்ட்மேனுக்கு தேவையானது முதல்ல அவருடைய உடம்ப சேஃப்டி பார்க்கணும், மெயின். தென் ப்ரொஃபஷனல் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியணும். ரஜினியோட பல படங்களில் ஸ்டண்ட் கலைஞராக பணியாற்றி நீங்கள் இன்றைக்கி அவருக்கு ஸ்டண்ட் மாஸ்டராக ஜெயிலர் படத்தில் பணியாற்றுறீங்க, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? இந்த ஃபஸ்ட்டு பார்த்த ஹீரோ ரஜினி சார் தான். கர்ஜனை ஷூட்டிங் நான் இப்போ 12 வயசு 11 அந்த ஏஜில் ரஜினி சார் தெரியும். எங்கள் மாமா தான் கூட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணார். நீங்கள் ஸ்டண்ட் இயக்குனராக அறிமுகமான லவ் டுடே படத்தில் அதிகமாக சண்டை காட்சிகளே இல்லை. அப்படி இருந்தும் அந்த படத்துடைய கதாநாயகனான விஜய் எப்படி உங்களை தன்னுடைய படங்களுக்கெல்லாம் தொடர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணார்? நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். தேவான் ஒரு படம் சந்திரசேகர சார் டைரக்ட் பண்ணது. அந்த படத்தில் நான் சாதாரணமாக சினிமா துறையில் இருக்கவங்க தன்னுடைய வாரிசுகள் அந்த துறைக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் மாறுபட்டு உங்களுடைய மகனான கெல்வின் குமாரை இன்னைக்கு ஸ்டண்ட் இயக்குனர் ஆக்கியிருக்கீங்க. உங்களுடைய இன்னொரு மகனும் இதே துறையில் இருக்கார், எதனால் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ரஜினியை சந்தித்ததை சமீபத்தில் பத்திரிகையில் பார்த்தேன். அந்த சந்திப்பின் போது ரஜினி என்ன சொன்னார்? சார், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து மீட் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு வேர்ச்சு, ஒரு ஆரா இருக்குல்ல, அது வந்து இட்ஸ் சச் எ பிளெஸ்ஸிங் அவர் கூட இருக்கிறது. அஜித்தோட மொத்தம் எத்தனை படங்களில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க? 2 படம் பண்ணியிருக்கேன். அஜித் சார்னா ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருப்பார்ல, அவருடைய ஸ்கின் டோர், அவருடைய காஸ்டியூம்ஸு, அவருடைய இது எல்லாமே. அதனால தான் அந்த ஏகன் படத்தை வந்து சூர்யாவை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றினதில் உங்களுக்கும் பங்குண்டு இல்லை? அதில் ஒன்று இன்னொன்று பல சார் மாஸ்டர் சூர்யா. அப்போ எப்படியாவது ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்கணும் மாஸ்டர், அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னாரு. சரி சார், யார் வர சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா வந்தார். அது ஒரு தான் சூர்யா. அப்படியா, ஓகே. இயக்குனர் பாலாவோட பிதாமகன் நந்தா ஆகிய 2 படங்கள்லையும் பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு வெட்டியான் வந்து ஒரு சிட்டி உள்ளே வரும்போது அவன் கரெக்டாக தான் இருப்பான். அவன் ஒரு அனிமல் மாதிரி தான் அடிப்பான், எப்படி அடிப்பான்னு தெரியாது. சிம்புவோட உங்களுக்கு முதல் படம்னா அது தொட்டி ஜெயா தான் இல்லையா? துறை டைரக்டரு தானு சார் ப்ரொடியூசர். வேட்டையாடு விளையாடு படத்தில் கௌதம் வாசுதேவனன், கமல்ஹாசன் ஆகியோரோடு பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? லாரன்ஸ் படத்தில் நீங்கள் பணியாற்றியதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் மகன் கெல்வின் அப்படின்னு சொல்லலாமா? கெவின் சிவனுக்கு லாரன்ஸ் மாஸ்டர்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அவரை பிடிக்கும். அந்த மகா கணபதினு ஒரு சாங் இருக்குல்ல, அந்த டான்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவரை மீட் பண்ணதில்லை. தனுஷ் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். ஸ்டண்ட் காட்சிகளில்
தனுஷ் எப்படி நடிப்பார்? தொடரில் ஒரு ட்ரெயினில் ஒரு ஃபைட்டு, ரொம்ப அந்த ட்ரெயின் மூமெண்ட்டில் எடுத்த ஃபைட்டு, ட்ரெயின் அவ்வளோ மூமெண்ட்டில் மேலேருந்து ஃபைட்டு, ஃபைட்டர்ஸ்க்கு ரிஸ்க்கு, ஹீரோ ரிஸ்க்கு, ரோப்பும் போட முடியாது, ஏன்னா எல்லாமே மூமெண்ட்டில் இருக்குது, எங்கேயுமே ரோப்பு கட்ட முடியாது. பொதுவாக தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவுடைய சண்டை காட்சிகளை கிண்டல் பண்ணி பல மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட பாலகிருஷ்ணாவை ஜாக்கி சானுக்கு நிகராக நீங்கள் ஒரு பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே பாலகிருஷ்ணா ஜாக்கி சானுக்கு நிகரான ஒரு சண்டை கலைஞரா? என்ன பாலகிருஷ்ணா சார்னா, அவர் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஃபைட்டுனா அவர் அவருக்குள்ளேருந்து வேறு ஒரு பவர் வரும் அவர்கிட்ட. உங்ககிட்ட உதவியாளர்களாக பணியாற்றிய அனல் அரசு, அன்பறிவு ஆகிய ரெண்டு பேருமே இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இடத்துல இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வாரம் மூணு படம், மூணு படமும் மூணு லாங்குவேஜ் நான் தான் பண்ணுவேன். ஆ, நான் எங்கே ஒரு லாங்குவேஜ் தானே போக முடியும்? அப்போ அந்த மாதிரி பல படங்களில் நகைச்சுவை இடங்களில் கலக்கிக்கிட்டு இருக்க மொட்டை ராஜேந்திரன் ஒரு நடிகர் ஆவதற்கு கூட நீங்கள் தான் காரணம் இல்லையா? ராஜேந்திரன் ஃபைட் பண்ணுற போதில் நான் யூனியன் மெம்பரே இல்லை, அப்படி உயர்ந்திருக்கு அவருடைய ஃபைட்டெல்லாம் பார்த்து. அவ்வளோ ஜிம்னாஸ்டிக் பிளேயரு, ஃபைட்ஸ் நல்லா பண்ணுவார், கேமரா எங்களுக்கு எவ்ரி திங் இன்னோஸ். இப்படிதான் மகளாக நான் ஃபைட்டர்ஸ் செலக்ட் பண்ணி பண்ணும் போது அஸ்டண்டாக இருக்கே, நீ கொஞ்சம் மொட்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நீயே போய் நடி அப்படின்னா. மணிமண்ணனுடைய இயக்கத்தில் தோழர் பாண்டியன் படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக அமைதி படையில் தான் அது நடந்தது. அமைதி படத்தில் சத்யராஜ் சாருக்கு நான் டூப். அப்போது பெரிய ஸ்டண்ட்டு திறமை இல்லாத ஒரு கதாநாயகனை கூட ஒரு பிரமாதமான ஸ்டண்ட் கலைஞன் அப்படின்ற மாதிரி காட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? 200% காட்ட முடியும். பட் அவருக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சினிமாவில் பெரியால் ஆகணும்னு ஒன்று இருக்கணும். கெவின், நீ என்ன நினைக்கிற? பண்ணலாம் சார். ஏன்னா இப்போ வந்து நார்மலாக ஒரு ஹீரோ கூட ஒரு நாய் வருதுன்னா அந்த நாய்க்கே விசில் அடிக்கிறாங்களே. உங்களுடைய திருமணம் காதல் திருமணமா? எஸ் எஸ், காதல் திருமணம். எதனால் தமிழ்நாட்டு பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிங்க? நான் நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பார்ப்பேன். அப்போ வந்து 25 பைசா கொடுத்தா ஒளி ஒளியை காட்டுவாங்க. இப்படி ஒரு மனைவி அமைந்தது எந்த வகையில் ப்ளஸ்ன்னு இப்போ நினைக்கிறீங்க? அதாவது இவ்வளோ ஈஸி